அடுத்ததா நம்ம பார்க்க போறது கான்ஃபிளிக்ட்னா என்ன, கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல கான்ஃபிளிக்ட்னா என்ன, ரெண்டு பேர் இருக்காங்க, இவரோட கருத்து ஒண்ணு இவரோட கருத்து ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கு, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, கான்ஃபிளிக்ட் அப்படின்ற நேம்ல சொல்லுவாங்க, கரெக்டுங்களா. அதே தான் எங்கேயும், இப்போ இந்த கிட் லேப்ல ஒரு ஃபைல் ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த கிட் லேப்ல ஒரு ஃபைல் வச்சிருக்கேன், அந்த ஃபைல் ஒரு எம்டியா இருக்கு, எந்த இது வந்து ஒரு கண்டென்ட்டும் இல்லை, எம்டி ஃபைல். அந்த ஃபைல இந்த டெவலப்பர் ஒன்றும் புஷ் பண்ணி புல் பண்ணியிருக்காரு, இந்த டெவலப்பர் டூவும் புல் பண்ணியிருக்காரு, புல் பண்ணி இவங்க அவங்களுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து டெவலப்பர் ஒன்று ஏபிசின்னு டைப் பண்ணியிருக்காரு, டெவலப்பர் டூ எக்ஸ் ஒய் சேட்னு டைப் பண்ணியிருக்காங்க. இவங்க டைப் பண்ண ரெண்டுமே சேம் ஃபைல், ஃபைல் ஒன்றில் தான் டைப் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை தான் கான்ஃபிளிக்ட்னு சொல்கிறோம். இங்கே இருக்கவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இவங்க வேற ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருக்காரு, டெவலப்பர் டூ வேற ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருக்காரு இல்லையா, இதை தான் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த கான்ஃபிளிக்ட் எப்போ வெளியே தெரியும் அப்படின்னா, இப்போ இந்த டெவலப்பர் ஒன் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு கிட் லேபுக்கு மூவ் பண்ணிடுறாரு வச்சுக்கோம். இப்போ கிட் லேப்ல என்ன இருக்கும், கிட் லேப்ல இப்போ இவர் அனுப்பிச்சு விட்டு அந்த ஏபிசி அப்படின்றது இருக்குங்களா, இப்போ அந்த ஏபிசின்றது இப்போ கிட் லேப்ல இருக்கு. இப்போ இது லேட்டஸ்ட் ஃபைல்னு பார்த்தீங்கன்னா கிட் லேப்ல இருக்கிற அந்த ஏபிசி தான், ஆனால் இந்த டெவலப்பர் டூக்கு அது தெரியாது, ஏன்னா இப்போ இவர் வந்து லேட்டஸ்ட் இதுக்கு முந்தின வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷனை வச்சு தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அந்த எம்டி ஃபைல தான் எக்ஸ் ஒய் செட்னு மாத்திருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஃபைல் ஒன்னை இப்போ வந்து கிட் லேபுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஏபிசின்னு ஆல்ரெடி ஒன்று இருக்கு, ஏபிசின்றது எந்த லைன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லைனா அந்த ஏபிசி தான் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இவருமே ஃபர்ஸ்ட் லைன்ல எக்ஸ் ஒய் தான் டைப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கிட்டுக்கு எப்படி தெரியும், இப்போ இந்த லைனை எடுத்துட்டு நான் போயிட்டு இங்க எக்ஸ் ஒய் செட்னு வைக்கணுமா, இல்லை செகண்ட் லைன்ல எக்ஸ் ஒய் செட்டை வைக்கணுமா அப்படின்றதுலாம் கிட்டுக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா கிட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கு இதை பத்தின நாலேஜ்லாம் கிடையாது. அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா வெர்ஷன் வெர்ஷனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், யார் டிசிஷன் எடுக்கணும், இந்த டெவலப்பர் டூ இருக்காரு இல்லையா, அவர் தான் எந்த டிசிஷன் எடுக்கணும், எந்த லைனை முன்னாடி வைக்கணும், எந்த லைனை பின்னாடி வைக்கணும் அப்படின்றதுலாம் இந்த டெவலப்பர் தான் டிசிஷன் எடுக்கணும். சரி சரி, கிட் புஷ் தான் பண்ண முடியாது, கிட் புல் பண்ணலாமா, அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் மறுபடியும் இங்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே முடியாது இல்லையா. இங்க இருக்கிற ஃபைல் எப்படி அங்க போக முடியாதோ அதே போல அங்க இருக்கிற ஃபைலும் இங்க வராது, ஏன்னா சேம் தானே. இப்ப இந்த ஏபிசி இங்க வந்துச்சுன்னா இதை எத்தனை லைனா வைப்பீங்க, அது கிட்டுக்கு தெரியாது இல்லையா. ஸோ கிட் புல்லும் ஒர்க் ஆகாது, புஷ்ஷும் ஒர்க் ஆகாது. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபைல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் ஒன்னு முதல்ல ஒரு டெம்பரவரி மெமரியில எடுத்து வைப்பாங்க. இந்த டெம்பரவரி மெமரிக்கு இவங்க வச்சுக்கிற பேரு ஸ்டாஷ் மெமரி அப்படின்றது, ஓகேங்களா. இந்த ஸ்டாஷ் மெமரியில இந்த எக்ஸ்போய் செட்டை மூவ் பண்ணி வச்சிருவாங்க, எக்ஸ்ஒய் செட்டா இந்த ஃபைல மூவ் பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இருந்த எக்ஸ்ஒய் செட் என்ன நடக்கும் அப்படின்னா, அது காணாமல் போயிடும், எம்டி ஆயிடும். இப்போ எம்டி ஃபைல அந்த ஏபிசி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆல்ரெடி இதுக்கு முந்தின இந்த வெர்ஷனை அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம், இப்போ அதனால ஏபிசியை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டைம்ல கிட் புல் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏபிசி கண்டென்ட் இங்கே வந்துடும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல்லையே ஏபிசின்ற கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ அந்த ஃபைல எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த எக்ஸ் ஒய் செட்ன்றது நம்ம பண்ண ஒர்க் தானே, அப்ப அந்த ஒர்க்கை எப்படி நம்ம அடி இதில் கொண்டு வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாஷ் மெமரியில இருக்கிற அந்த கண்டென்ட்டை மறுபடியும் என்னோட ஃபைலுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாஷ் பாப் அப்படின்ற கமாண்ட். இந்த ஸ்டாஷ் ஸ்பேஸ் விட்டு பாப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டாஷ் மெமரியில இருக்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாம் அகைன் என்னோட ஃபைலுக்கே வந்துடும். ஆனா வந்துச்சுன்னா வந்தாலுமே அதுக்கு இப்பவும் தெரியாது எந்த ஃபைல முன்னாடி வைக்கணும், எந்த ஃபைல எந்த லைனா செகண்ட் லைனா வைக்கணும்லாம் அதுக்கு தெரியாது. அது என்ன மெசேஜ் கொடுக்கும் அப்படின்னா, அது கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு, கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதை நீங்கள் பார்த்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கிட் லேபுக்கு புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கிட் வந்து மெசேஜ் மூலமா சொல்லும். ஸோ நம்ம டெவலப்பர் நம்ம டிசைட் பண்ணி நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத பார்க்கலாம்.